வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக தமிழக அரசு அமைத்துள்ள ஒரு நபர் விசாரணை ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடியில் கடந்த 22ஆம் தேதி நடந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் தடியடியில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது. இந்த ஆணையம் இன்று விசாரணையை தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி சென்றடைந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் விமான நிலைய வரவேற்பறையில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளிரம்பா ஆகியோருடன் தூத்துக்குடியில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து 10 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து அரசு சுற்றுலா மாளிகையில் விசாரணையை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் தூத்துக்குடியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 3வது நாளாக இன்றும் விசாரணை நடத்தி வருகிறது. அதிகாரிகள் 2 பிரிவுகளாக பிரிந்து ஒரு பிரிவினர் பாதிக்கப்பட்டவர்களிடமும் மற்றொரு பிரிவினர் அரசு ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். துப்பாக்கிச் சூட்டிற்கு அனுமதி அளித்த வட்டாட்சியர் சந்திரன், துணை வட்டாட்சியர்கள் சேகர், கண்ணன் உட்பட வருவாய்த்துறையைச் சேர்ந்த 9 பேர் விசாரணை ஆணையத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. துப்பாக்கிச் சூட்டின் போது பணியில் இருந்த காவல் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி வருவாய்த்துறையைச் சேர்ந்த 9 பேரும் போராட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த கூடுதல் எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் விசாரணைக்கு வந்துள்ளனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு மற்றும் தடியடியில் உயிரிழந்த 13 பேருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் சம்மன் அனுப்பியிருந்தது. மறுபிரேத பரிசோதனைக்கு பின் உடலை பெற்ற 7 பேரின் குடும்பத்தினர் நேற்று ஆஜராகி விளக்கம் அளித்தனர். உடல்களை பெறாத 6 பேரின் குடும்பத்தினர் தேசிய மனித உரிமை ஆணையம் முன்பு ஆஜராக மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். அவர்களிடம் அதிகாரிகள் சமரச முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் உடல்களை கூட நேரில் பார்க்காத நிலையில் மனித உரிமைகள் ஆணைய விசாரணைக்கு செல்ல விருப்பமில்லை என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கோவில் வளாகங்களில் உள்ள கடைகளை அகற்றுவதற்கு இந்த ஆண்டு இறுதி வரை அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட தீ விபத்தில் 36 கடைகள் எரிந்து சேதமாகின. இதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சியம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட கோவில் வளாகங்களின் அருகே உள்ள கடைகளை அகற்ற கடை உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து கடை உரிமையாளர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி பாரதிதாசன் இன்று தீர்ப்பு வழங்கினார். பல ஆண்டுகளாக கடை நடத்தி வருபவர்களை உடனடியாக காலி செய்ய உத்தரவிட முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை அவர்கள் கடை வைத்துக் கொள்ள அனுமதி அளித்த நீதிபதி பாரதிதாசன் கடை வைக்க அதன் உரிமையாளர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்த ஆயுள் தண்டனை கைதிகள் 67 பேரை எம்ஜிஆர் 100ஆண்டு பிறந்த நாளையொட்டி விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆளுநருக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தியும் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களின் வழிகாட்டுதலின்படியும் 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் 67 கைதிகள் விடுதலை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சிறைகளில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகளின் விவரங்கள், அவர்கள் தண்டனை அனுபவித்து வரும் குற்றங்களின் அடிப்படையில் ஆய்வு செய்து மனம் திருந்திய 67 பேரை முதற்கட்டமாக விடுவிக்க முடிவு செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக 400 பேருந்துகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் நாள்தோறும் 40 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. சென்னையில் மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் 3300 பேருந்துகள் உள்ளன. ஆனால் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துநர்கள் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக நாள்தோறும் 400 பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டு 2900 பேருந்துகள் மட்டுமே இயங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் போக்குவரத்துக் கழகத்துக்கு நாள்தோறும் 40 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுவதும் தெரியவந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு சுமார் 1500 பேர் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் புதிதாக ஊழியர்கள் யாரும் தேர்வு செய்யப்படவில்லை. இதுவே பிரச்சினைக்கு காரணம் என்று போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று பணிச்சூழல் காரணமாக ஊழியர்களுக்கு ஏற்படும் உடல்நல பாதிப்புகளால் அதிக அளவில் விடுப்பு எடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கூடுதலாக பேருந்துகளை வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவும் நிலையில் புதிய பேருந்துகளை இயக்க முடியுமா என்று கேள்வி எழுந்துள்ளது.
ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் வழங்கக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி புதிய சட்டம் கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் விதிகளை மீறி வழங்கப்படும் புத்தகங்களால் மாணவர்களுக்கு உடல் மற்றும் மனரீதியான பாதிப்புகள் ஏற்படுவதாக புருஷோத்தமன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பரிந்துரை செய்துள்ள பாடப்புத்தகங்களை மட்டுமே சிபிஎஸ்இ பள்ளிகள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். விதிகளின்படி ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மொழி மற்றும் கணித பாடங்களை மட்டுமே கற்றுத்தர வேண்டும் என்றும் வீட்டுப்பாடம் தரக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சிபிஎஸ்இ மட்டுமின்றி மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் ஒன்று இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் வீட்டுப்பாடம் வழங்க தடை செய்யும் வகையில் விரைவில் நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ள அவர் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கல்வி கற்கும் சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஓடும் ரயிலில் குடும்பத்துடன் பயணம் செய்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை செய்த டிக்கெட் பரிசோதகர் கைது செய்யப்பட்டார். கோயம்புத்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் குடும்பத்தினருடன் 6 வயது சிறுமியும் பயணித்துள்ளார். சேலத்திலிருந்து ஜோலார்பேட்டை நோக்கி ரயில் வந்து கொண்டிருந்த போது நள்ளிரவு 2 மணி அளவில் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமிக்கு டிடிஆர் அனீஷ்குமார் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அலறியடித்து எழுந்த சிறுமி பெற்றோரிடம் இதுகுறித்து கூறியுள்ளார். அதனையடுத்து ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு வந்தபோது சிறுமியின் பெற்றோர் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அனீஷ்குமார் கைது செய்யப்பட்டார். கோவையைச் சேர்ந்த அனீஷ்குமார் கடந்த 3 ஆண்டுகளாக ரயில்வேயில் டிக்கெட் பரிசோதகராக பணியாற்றி வந்துள்ளார். மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று மதியம் 2 மணிக்கு வெளியாகும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 6ஆம் தேதி நடத்தப்பட்டது. 136 மையங்கள் அமைக்கப்பட்டு 2255 தேர்வு மையங்களில் சுமார் 13 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். தமிழகத்தில் இருந்து மட்டும் 1 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்றனர். தமிழகத்திலிருந்து விண்ணப்பித்த மாணவர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதால் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதினர். இந்நிலையில் இந்த மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் இன்று மதியம் 2 மணிக்கு வெளியாக உள்ளதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. மாணவர்கள் www.cbseneet.nic.in என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். இந்நிலையில் நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததால் தேர்வை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் சங்கல்ப் என்ற அரசு சாரா அமைப்பு மனு தாக்கல் செய்தது. மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு டெல்லியில் தொடங்கியுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்ட மாநில ஆளுநர்கள், நிதி ஆயோக் துணைத் தலைவர் அமிதாப் காந்த் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். இதில் மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. நாளை நடைபெறும் கூட்டத்தின் போது சமூகத்தின் மாற்றத்துக்கு ஆளுநர்களின் பங்களிப்பு என்ற பெயரில் ஏற்கனவே குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து விவாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் முறையாக உயிர்காக்கும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இந்திய மருத்துவ சங்கம் சாருபாய் அறக்கட்டளை மற்றும் கொங்கு அறக்கட்டளை சார்பில் இந்த ஆம்புலன்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான இன்குபேட்டர், சுவாச கோளாறை சரிப்படுத்தும் வென்டிலேட்டர், மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட இருதயத்தை மீண்டும் இயங்க வைக்கும் கருவி, பம்பிங் சிஸ்டம் உள்ளிட்ட 6 வகையான அதிநவீன வசதிகளுடன் இந்த ஆம்புலன்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி கடற்கரையில் நீரில் மூழ்கி 6 பேர் உயிரிழந்தனர். விடுமுறை தினத்தை கழிப்பதற்காக ரத்னகிரி கடற்கரைக்கு வந்தவர்கள் கடலில் குளித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அலையில் சிக்கியுள்ளனர். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மோனிகா, சனோமி, ரேச்சர், மேத்யூ உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். இருவர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலின் நிறம் மாறுவது குறித்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தப்படும் என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்து தாஜ்மஹாலை பாதுகாக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர் மேக்டா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்.
இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தாஜ்மஹால் முதலில் மஞ்சள் நிறத்தில் இருந்ததாகவும் தற்போது பழுப்பு மற்றும் பச்சை நிறத்தில் மாறி வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். இதற்கான காரணத்தை வல்லுநர்களை கொண்டு அறியுமாறு ஒரு மாதத்திற்கு முன் நீதிபதிகள் கூறியிருந்தனர். இந்நிலையில் தாஜ்மஹாலின் நிறம் மாறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மகேஷ் சர்மா, வல்லுநர்களை கொண்டு அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தி உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தார். உண்பதற்கு உணவில்லாததால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மழைவாழ் பெண்மணி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருத்தி மாவட்டத்தில் உள்ள தும்ரி பகுதியைச் சேர்ந்த 58 வயதான மழைவாழ் பெண் ஒருவர் பசியால் துடித்து இறந்துள்ளார். சம்பவத்தை அறிந்து வந்த அரசு அதிகாரிகள் அவரிடம் குடும்ப அட்டை இல்லாததையும் குடும்ப அட்டை வழங்குவதில் அரசு அலுவலர்கள் சிலர் அலட்சியமாக நடந்து கொண்டதையும் கண்டறிந்தனர். மழைவாழ் பெண்ணுக்கு குடும்ப அட்டை வழங்க அலட்சியம் காட்டிய அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசு துறையில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு பேறுகால விடுப்பு அளிப்பதைப் போல ஆண் ஊழியர்களுக்கும் விடுப்பு வழங்க ஹரியானா அரசு முடிவு செய்துள்ளது. பிறந்த குழந்தையை கவனிப்பதற்காக ஆண் ஊழியர்களுக்கு 15 நாட்கள் விடுமுறை வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். புதியதாக தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டார். பிரேசிலின் சாப்பலவ் நகரில் ஓரின சேர்க்கையாளர்களின் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. ஓரின சேர்க்கையாளர்கள், திருநங்கைகள், இருபாலர்கள் இணைந்து பிரேசிலில் ஒவ்வொரு ஆண்டும் பேரணி நடத்துவது வழக்கம். அந்த வகையில் 22 ஆண்டு பேரணி சாப்பலவ் நகரில் நடைபெற்றது. ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சியுடன் நடைபெற்ற இந்த பேரணி தாங்கள் சமூகத்தில் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை என்ற கருப்பொருளை மையமாக கொண்டிருந்தது. எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு பேரணியில் ஏராளமானோர் திரண்டதுடன் வரும் தேர்தல்களில் நாடாளுமன்றத்தில் தங்களது குரலும் ஒலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தினர். ரயில்கள் தொடர்ந்து தாமதமாக இயக்கப்பட்டால் பொது மேலாளருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது என ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரயில்வே மண்டல மேலாளர்களுடன் அமைச்சர் பியூஷ் கோயல் கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினார். அப்போது ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பராமரிப்பு என்ற பெயரில் ரயில்களை தாமதமாக இயக்கக்கூடாது என அறிவுரை வழங்கிய அமைச்சர் பியூஷ் கோயல், அப்படி தாமதமாக இயக்கப்பட்டால் பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் 30 விழுக்காடு ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கவுதமாலாவில் பியூகோ எரிமலை வெடித்துச் சிதறியதில் 7 பேர் உயிரிழந்தனர். கவுதமாலா நாட்டின் தலைநகரான கவுதமாலா சிட்டியிலிருந்து தென்மேற்கு பகுதியில் பியூகோ எரிமலை அமைந்துள்ளது. இந்த எரிமலை கடந்த சில நாட்களாக கரும் புகையை வெளியேற்றி வந்ததால் அப்பகுதியில் இருந்தவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு எரிமலை வெடித்துச் சிதறியது. எரிமலை குழம்பு அனைத்து திசைகளிலும் பரவியது. இதில் 7 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இமயமலையை நோக்கி மாற்றுத்திறனாளிகளின் தன்னம்பிக்கை விழிப்புணர்வு பேரணி சென்னையிலிருந்து இன்று தொடங்கியது. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வாகனம் மூலம் இமயமலை வரை மாற்றுத்திறனாளிகள் பேரணியாக செல்கின்றனர். இந்த பேரணியை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு திறமைகள் இருப்பதை வெளிக்கொணர தன்னம்பிக்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகிறது. விரைவுச் செய்திகளை தொடர்ந்து நீ மற்ற செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் நலனுக்காக நிதி வழங்க ஜிஎஸ்டி வரியை 1% உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து ஜிஎஸ்டி விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. சரக்கு மற்றும் சேவைகளுக்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விதிக்கும் வகையிலான ஜிஎஸ்டி கடந்த ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது. இதில் கரும்பு விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ஜிஎஸ்டியில் கூடுதல் வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து ஜிஎஸ்டி விவகாரங்களுக்கான மாநில அமைச்சர்கள் குழு மும்பையில் நேற்று ஆலோசனை நடத்தியது. அப்போது கரும்பு விவசாயிகள் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் அளிக்கும் வகையில் 1% கூடுதல் வரி விதிக்கலாமா என்று விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி கவுன்சிலிடம் பரிந்துரைகளை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. ஜிஎஸ்டி கவுன்சிலிடம் 1 மாதத்தில் அறிக்கை அளிக்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி கவுன்சில் இறுதி முடிவெடுக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த சில தினங்களில் மீண்டும் புழுதி புயல் வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீசிய புழுதி புயலில் சிக்கி கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 130க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் தங்களது வீடுகளை இழந்தனர். புழுதி புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த சில தினங்களில் பண்டா, பிஜாப்பூர், பீரட் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் புழுதி புயல் வீச வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி யாராலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடியாத அளவிற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை புறக்கணித்த திமுக தனது நிலையை மாற்றிக்கொண்டு இன்று பேரவைக்கு வந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், தாமிர உருக்காலை தமிழகத்திற்கு தேவையில்லை என்று சட்டப்பேரவையில் ஒருமித்த தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள 20 லட்சம் ரூபாயை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான அரசாணையை வெளியிடுவதற்கு முன்பு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஆலை இயங்காத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்றும், யாராலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடியாது என்றும் அவர் கூறினார். மேலும் வன்முறையில் ஈடுபட்டவர்களை தான் காவல்துறை கைது செய்துள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டிலேயே அதிக போராட்டம் நடைபெறுவது தமிழகத்தில்தான் என்று தெரிவித்த முதலமைச்சர், போராட்டத்திற்கு அனுமதி அளித்து பாதுகாப்பும் கொடுத்து பெட்ரோல் குண்டுகளை வாகனத்தில் போடுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். ஆளே இல்லாத கடையில் டிடிவி தினகரன் டீ ஆற்றுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை கைப்பற்ற உள்ளதாக டிடிவி தினகரன் பேசியிருப்பதற்கு பதிலளித்தார். அதாவது ஆள் இல்லாத கடையில் வந்து டீ ஆத்துற மாதிரி தான், ஆளே இல்லை டீ ஆத்திட்டு இருக்காரு. அவரை பத்தி நான் என்ன சொல்றது, விடுங்க. நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் ஆளுநரையே அரசு குறை சொல்வதாக கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இந்த கடந்த மார்ச் மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. அப்போது மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அதிமுக எம்எல்ஏக்கள் அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டவாறு வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் ஆளுநரையே அரசு குறை சொல்வதாகவும் குற்றம் சாட்டினார். இதையடுத்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருட்டு கொலைகள் செய்தித்தாள பார்த்தா தினமும் இந்த செய்தி வந்துட்டே இருக்கு. இன்றைக்கு கூட 1 கோடி ரூபாய் அளவுக்கு கொலை போயிருக்கு சொல்கிறாங்க. உள்கட்டமை மேம்படுத்தின பணி நடக்குதான்னா இல்லை, எதிர்கட்சி நிதி இல்லை, ஆளுநர் ஒத்துக்கு தரல, ஆளுநர் அனுமதி கொடுக்க இப்படி சொல்கிறது தான் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இப்படி நம்முடைய இந்த அரசாங்கம் இப்போ சட்டமன்றத்தை கூட்டியிருக்காங்க. எப்போ பட்ஜெட் போட போகிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அது மாதிரி சட்டமன்றத்தை இப்போ கூட்டியிருக்காங்க. புதுச்சேரியில் சட்டப்பேரவையை நோக்கி கருப்பு கொடி ஊர்வலம் நடத்திய பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் பாஜகவின் 3 நியமன உறுப்பினர்கள் பேரவைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இதனை கண்டித்து சுதேசி மில் அருகிலிருந்து பாஜகவினர் கருப்பு கொடி ஏந்தி பேரவையை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு அவர்களது ஊர்வலத்தை தடுத்து நிறுத்திய போலீசார் பாஜக தலைவர் சுவாமிநாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதனிடையே பாஜகவினரின் கருப்பு கொடி போராட்ட அறிவிப்பால் புதுச்சேரி சட்டப்பேரவையில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. சட்டப்பேரவைக்குள் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்படவில்லை. முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்களின் கார்களும் பேரவை வளாகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டதால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நடந்தே பேரவை வளாகத்திற்குள் வந்தனர். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமியின் கார் வளாக நுழைவு வாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஆவேசமடைந்து கூச்சலிட்டனர். இதையடுத்து அவரது காரை மட்டும் போலீசார் பேரவை வளாகத்திற்குள் அனுமதித்தனர்.
சேலம் மாவட்டத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் உட்பட இரண்டு பேரை குழந்தை கடத்தல் சந்தேகத்தில் தாக்கியது தொடர்பாக 30 பேர் மீது கிங்கவல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தில் 14 குழந்தைகளை காணவில்லை என்றும் வடமாநில கும்பல் குழந்தைகளை திருடி உடல் உறுப்புகளை விற்றுவிட்டதாகவும் வாட்ஸ்அப்பில் வதந்தி பரவியது. இந்நிலையில் கிங்கவல்லி அருகே உள்ள தடாவூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முன்பு உள்ள நிழற்கூடத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் இளைஞரும் நின்றதைக் கண்ட பகுதி மக்கள் குழந்தைகளை கடத்த வந்திருப்பதாக சந்தேகமடைந்தனர். இருவரையும் பிடித்து சரமாரியாக தாக்கி கிங்கவல்லி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தாக்கப்பட்ட இருவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதும் அதில் ஒருவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மஞ்சுநாத் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூரில் சிறுமியை கடத்த முயன்றதாக இளைஞரை கட்டி வைத்து பொதுமக்கள் அடித்துள்ளனர். திருப்பூர் சின்னாண்டிபாளையம் ராஜகணபதி நகரில் காலை கடனை கழிப்பதற்காக 10 வயது சிறுமியும் அவரின் தாயும் காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளனர். காட்டிற்குள் தனியாக நின்றபோது இளைஞர் ஒருவர் சிறுமியை தூக்கிக் கொண்டு ஓட முயன்றுள்ளார். அதனை பார்த்த தாய் சத்தமிட சிறுமியை அங்கேயே விட்டுவிட்டு ஓடிய இளைஞர் அந்த பகுதியில் இருந்த ஒரு வீட்டில் ஒளிந்துள்ளார். அதற்குள் அக்கம்பக்கத்தினர் திரண்டு வந்து வீட்டிற்குள் இருந்த இளைஞரை வெளியே இழுத்து கம்பத்தில் கட்டி வைத்து அடித்தனர். தகவல் அறிந்து வந்த திருப்பூர் மத்திய போலீசார் இளைஞரை மீட்டு பொதுமக்களிடமிருந்து மீட்டுச் சென்றனர். இளைஞரின் பாக்கெட்டில் அடையாள அட்டை இருந்துள்ளது. அதன் மூலம் சிறுமியை தூக்கிச் செல்ல முயன்றவர் பெயர் சிவா என்பதும் KVR நகரைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. மூத்த நடிகரான ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தில் கருத்து கூறும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூருவில் பேட்டியளித்த அவர் ஒரு படத்தை பார்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் ஏதோ ஒரு அமைப்பு முடிவு செய்வதில் நியாயமில்லை என்றும் கூறினார். ரஜினிகாந்த் சார் as a senior actor and as now being a, projecting himself as a political leader should also understand that he should be very careful when he makes statement, but then of course he has his right to set his opinion as an actor. See, what I am more worried about is a film being banned, because it is not just Rajinikanth, you know, there are the thousands of actors, co-actors, technicians and people who have worked, and when film releases, so many people depend on the job. இந்திய பொருளாதாரத்தின் 3 டயர்களும் பஞ்சரான கார் போன்று உள்ளது என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சிதம்பரம் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் தனியார் முதலீடு, தனியார் நுகர்வு, ஏற்றுமதி மற்றும் அரசின் செலவினங்கள் முக்கியமானது என்றார். இவை அனைத்தும் ஒரு காரின் 4 டயர்களை போன்ற நிலையில் தற்போது 3 டயர்கள் பஞ்சராக உள்ளதாக சிதம்பரம் தெரிவித்தார். அரசின் செலவினங்கள் மட்டும் தொடர்ந்து கொண்டிருப்பதாக கூறிய சிதம்பரம் அதற்காக பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பொருட்களின் வரியை அதிகரித்து மக்களை மத்திய அரசு வதைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பிற நாடுகளிலெல்லாம் GST ஒரே வரியாக இருக்கும் நிலையில் இந்தியாவில் மட்டும்தான் 5 நிலைகளில் GST வசூலிக்கப்படுவதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். பாஜகவின் நடவடிக்கைகளால் ஒரு சிலர் நாட்டின் 2ம் தர குடிமக்களாக சித்தரிக்கப்படுகின்றனர் என்றும் மக்களின் உணவு பழக்கம், சமூக செயல்பாடுகளில் ஒருவித பதற்றம் நிலவுவதாகவும் சிதம்பரம் குற்றம் சாட்டினார். How can you create a regular job for 43,000 rupees? And the government says, Mudra loans are creating crores of jobs. The only job you can create with 43,000 rupees is pakoras. You can buy flour and fry pakoras, stand in a corner and sell. That may not even cost you 43,000 rupees. And they said even pakora frying is a job. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 50க்கும் மேற்பட்ட யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மாமரம் ஆதிவாசி கிராமத்தில் புகுந்த 50க்கும் மேற்பட்ட யானைகள் அங்கு முகாமிட்டு கூட்டம் கூட்டமாக சுற்றி வருகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதியை சுற்றியுள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அருகில் உள்ள காப்பி தோட்டங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் வேலைக்கு செல்ல முடியவில்லை என்று கவலை தெரிவித்தனர். யானை கூட்டத்தை காட்டுக்குள் விரட்டுவதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி விஷ்ணு, உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். அதற்கு முன்னதாக சட்டமன்றத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். சட்டமன்ற இறுதி ஆணை மத்திய அரசில் 19/2/2011 வெளியிட்டு பின்னர் மேற்கண்ட அமைப்புகள் செயலாக்கத்தில் இல்லை. 2001 காவிரி நதிநீர் ஆணையம், காவிரி நதி ஆணையம் மற்றும் காவிரி கண்காணிப்பு குழு ஆகியன திறம்பட செயல்படாததால் 4 புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஆணையத்தின் பேரில் கர்நாடக அரசு நடுவர்மன்ற இடைக்கால ஆணையை மதித்து தமிழ்நாட்டுக்குரிய நீரை விடுவிக்க வேண்டும் என்றும் காவிரி நதிநீர் ஆணையம் தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்குவதை உறுதி செய்யும் பொருட்டு அவ்வாணையத்தை திருத்தி அமைக்கவோ மாற்றம் செய்யவோ உரிய உத்தரவை மத்திய அரசிற்கு வழங்க வேண்டும் என கோரி சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
2002 2001 தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது கர்நாடக அரசு 2002 நீரை தமிழ்நாட்டிற்கு வழங்காத நிலையில் 4 புரட்சித் தலைவி அம்மாவில் ஆணைக்கின் பேரில் மீண்டும் ஒரு சிவில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு ஒரு வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனைக்காக தாக்கல் செய்தது. 5/2/2007 நடுவர் மன்றம் தனது இறுதி ஆணையை பிறப்பித்தது. 19/2/2007 நடுவர் மன்ற இறுதி ஆணை குறித்து அனைத்துக் கட்சி தலைவர் கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கீழ்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் மேற்படி தீர்ப்பில் உள்ள தமிழகத்திற்கு பாதகமான விஷயங்கள் குறித்து அதனை நீக்கிற செய்யவும், மேலும் அதிக நீர் பெறவும் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும், மேற்படி தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ள அளவு நீரை பெறுவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தை அணுவதற்கும் மேற்படி தீர்ப்பும் குறிப்பிட்டுள்ள நீரினை பெறுவதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இரண்டும் வெவ்வேறு தனிப்பட்ட நடவடிக்கையாகும், தமிழக நலன் கருதி மேற்படி நதிநீர் பங்கீட்டு தீர்ப்பினை உடனடியாக மத்திய அரசு கெஜெட்டில் வெளியுறச் செய்து காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு, காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி ஆகியவற்றை எவ்வித கால தாமதம் இன்றி நடைமுறைப்படுத்த மனப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் மேற்படி தீர்ப்பு குறித்து தமிழகத்திற்கு பாதகமான விஷயங்களை நீக்கிரவு செய்து சாதகங்களை பெறுவதற்கு சில ஆண்டுகள் பிடிக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் மேற்படி நடுவர் மன்ற தீர்ப்பினை அமுல்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது குறிப்பிடப்பட்டுள்ளது. 2007 நடுவர் மன்ற இறுதி ஆணை மீது கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள் தொடர்க்கப்பட்டுள்ளன. ஏன்னா இது இருக்கும்போதே நம்ம தெரிவிச்சுட்டு இருந்தோம், அந்த நேரத்தில் இதை எடுத்திருந்தோம், அந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆனாலும் அந்த நீதிமன்றத்துக்கு சென்ற காரணத்தினால மீண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. 2011 தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து மாண்பு அம்மாவில் சட்டப்பேரவையில் பேசினார்கள். அப்போது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு முதலாவதாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை அதனை மத்திய அரசில் வெளியிட செய்ய வேண்டும் என்றும், மத்திய அரசில் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வெளியிடப்பட்டவுடனேயே அது கர்நாடக அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் என்றும் தெளிவாக தெரிவித்தார்கள். அதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்தார்கள். 2011-2011 மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 2011 முதல் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணைக்கு செயல்விடும் கொடுக்க மத்திய அரசில் வெளியிட மாண்புமிகு பாரத பிரதமர்களை பலமுறை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்கு அளித்தார்கள். மேலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு கடிதங்கள் வாயிலாக நடுவர் மன்ற ஆணையை மத்திய அரசில் வெளியிட வேண்டும் என மாண்புமிகு பாரத பிரதமர்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2013 இதை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலே மீண்டும் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் மத்திய அரசு நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை அரசில் வெளியிட வேண்டும் என ஆணை பிறப்பித்தபடி மத்திய அரசில் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விசாரணை ஆணைய அதிகாரி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். காலையில 10:30 ஆரம்பிக்கும், 10:30 மாலை 6 வரை கேம்ப் அலுவலகம், அது அங்க தலைமையிடத்திலயும் அதே மாதிரி. உங்க விசாரணை ஆணையத்துக்கு ஏதாவது 3 காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இதை நீங்க நான் உங்ககிட்ட நான் விரிவா எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதன்படி சீக்கிரம் விசாரித்து முடிக்க என்னால் ஆன முயற்சிகளை மேற்கொள்வேன். இன்னைக்கு பாக்குறேன், மத்தியானம் பாக்குறேன். டைம் இருக்கும் பட்சத்தில் இறந்து போனவர்கள் உறவினர்கள் வீட்டுக்கும் சென்று பார்க்கலான்னு இருக்கிறேன். அப்படி எதுவும் அதுதான் உங்களுக்கு சொன்னேன், சுதந்திரமாக அவர்கள் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் விசாரணையை சொல்ல நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன். அது ரகசியம் காக்கப்படும். இதை திருப்பி திருப்பி அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது என்னுடைய அதன் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. விசாரணை ஆணையத்துடைய வரமுறை ஒன்று இருக்கு, அதன்படி தான் என்னால் செயல்படணும். அதெல்லாம் கவர்மெண்ட் இல்லை, இது வரைக்கும் வரல, இனிமே தான் வரும். இனிமே தான் வர வர நாங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணி அதுக்குரிய பதிவு செய்து லெட்ஜரில் பதிவு செய்து வகைப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு டேட் அது வகைப்படுத்தி பிரித்து நான் சொன்னேன் 3 பகுதிகளாக பிரிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அந்த 3 பகுதிகளாக பிரித்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அவங்கள நோட்டீஸ் அனுப்பிச்சு தான் விசாரிப்போம். விட திடீர்னு விசாரிக்க மாட்டோம். அந்த அஃபிடவிட்டில் உள்ளவங்களுக்கு யார் யார் பிரமாண வாக்குமூலங்களை தாக்கல் செய்திருக்கிறார்களோ அந்த பிரமாண வாக்குமூலங்களை பரிசீலித்து அதுக்கப்புறம் ஒரு டேட் கொடுத்து நோட்டீஸ் அனுப்பி அவர்களை வரவழைத்து அந்த தேதியில் விசாரிக்கப்படுவார்கள். அவர்கள் அனாவசியமாக அலகழிக்க மாட்டோம்.
செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கே நீங்க கொடுக்கலாம், இன்னைக்கே ஆபீசர் அங்க இருக்காங்க. இது வரைக்கும் வரல, ஏன்னா இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இனிமே வர ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் வந்து 22 அட்வைஸ் பண்ணியாச்சு, இன்னும் இது வரைக்கும் வரல. அதனாலதான் நான் வந்து 30 தேதி வரேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 22 தேதி தான் அந்த இதுல நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்கு. இருந்தாலும் 30 தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்படும். ஏன்னா டைம் இன்னும் ஆபீஸ் முழுமையா செட் ஆகலைன்றதுக்காக. வாரத்துல 3 நாள் அல்லது 4 நாள் கண்டிப்பாக வந்து விசாரிப்பேன். அது தேதி நிர்ணயம் செய்த பின்பு. ஆமா, நீங்களும் பதிவு செய்யலாம், எல்லாருமே எல்லா தரப்பினரும் பதிவு செய்யலாம். பிரமாண வாக்குமூலம் கொடுத்தவங்க எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்புவோம், அதுல எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதை பிரிக்கிறது, வகை பிரிக்கிறது, யாரு என்ன, நான் சொன்னேன் 3 பகுதி உங்களுக்கு சொன்னேன் இல்லை, அதில் வகை பிரித்து அவங்களுக்கு அனுப்புவோம். யாரையும் விட்டுவிட மாட்டோம், எல்லா வருமான வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்படும். இன்னைக்கு நாளை காலையில் இருக்கிறேன், ஏன்னா நான் ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் மற்ற ஏற்பாடுகளை செய்யணும். இல்லை அதுக்குதான் ஆஃபீஸஸ், நான் உங்களுக்கு ஏதாவது ஆஃபீஸஸ் இருக்காரு, ஓய்வு பெற்ற நீதிமன்றத்தில் பணிபுரிந்த அலுவலர், அதுக்கப்புறம் ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அவங்க ரெண்டு பேரையும் நியமிச்சிருக்கேன். அது இல்லாமல் இங்கேருந்து 2 அலுவலர் கலெக்டரேட்லேருந்து ரெண்டு அலுவலரை கொடுக்க சொல்லியிருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் ரிசீவ் பண்ணலாம், ஆஃபீஸ் இன்னும் இதாக இல்லையேன்னு பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களோ யாராக இருந்தாலும் போய் பண்ணலாம், லெஜரில் பதிவு செய்து உடனடியாக அது எங்களுக்கு அனுப்பப்படும். நேர்மையாகவும் நியாயமாகவும் கண்டிப்பாக விசாரணை நடத்தப்படும் சொல்லியிருக்கிறேன். மற்றவங்க சொல்றத பத்தி நம்ம பொருட்படுத்த கூடாது. நம்ம என்னுடைய கடமையை நான் ஒழுங்காக நேர்மையாக செய்வேன்றதுல உங்களுக்கு உறுதியா சொல்லிக்கிறேன். மறுபடியும் அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். Thank you. நன்றி. உங்க ஒத்துழைப்பு தான் பிரஸ் மீடியாவோட ஒத்துழைப்பு.